ஆயிரம் புத்தகங்களை வாசித்தவன் ஒருவன் இருந்தால் அவனை காட்டுங்கள் அவனே எனது வழிகாட்டி அப்படின்னு நான் சொல்லலைங்க சிசர் அவர்கள் சொல்லியிருக்காங்க ஆமாம் நண்பர்களே நல்ல ஒரு புத்தகமும் சரி அப்படிப்பட்ட நல்ல புத்தகங்களை வாசித்தவர்களையும் சரி நமது வாழ்க்கையில நண்பனாக ஒரு நல்ல வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டால் போதும் வாழ்க்கை மிகவும் இனிமையானதாகவும் சுவாரஸ்யமானதாகவும் இருக்கும் வணக்கம் நண்பர்களே புத்தகங்களின் வழியே உங்களுடன் நான் வாருங்கள் இன்றைய பதிவிற்குள் செல்லலாம் ஆனந்த விகட இதழில் தொடராக வெளிவந்த எஸ் ராமகிருஷ்ணனோட கட்டுரைகளோட தொகுப்பை தான் இந்த பதிவிலிருந்து நாம் பார்க்க போகிறோம் மனிதர்கள் உலகத்தை அறிஞ்சு கொள்ள பயணப்படுதல் அப்படிங்கிறது மிகவும் அவசியமானது இலக்கற்ற பயணங்களான எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் தனது பயண அனுபவத்தை சுவாரஸ்யமாக பகிர்ந்து தருகிறார் அப்படியேப்பட்ட பயணத்தின் வழியாக இந்திய நிலத்தின் பண்பாடு சிறப்புகளையும் மனித நம்பிக்கைகளையும் அடையாளம் காட்டுகின்றார் இந்த புத்தகம் தான் தேசாந்திரி எஸ் ராமகிருஷ்ணன் வாங்க புத்தகத்துக்குள்ளே போகலாம் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் விருதுநகர் மாவட்டம் மல்லாங்கிணறு கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் பிறந்திருக்காங்க முழுநேர எழுத்தாளரான இவர் தற்போது சென்னையில் வசிக்கிறார் சிறுகதை தொகுப்புகளான எஸ் ராமகிருஷ்ணன் கதைகள் நடந்து செல்லும் நீரூற்று பதினெட்டாம் நூற்றாண்டின் மலை அப்போதும் கடல் பார்த்து கொண்டிருந்தது நகுலன் வீட்டில் யாரும் இல்லை அப்பப்பா அதுக்கு மேலே நிறைய போயிட்டே இருக்கு நாவல்களும் எழுதியிருக்காங்க உபபாண்டவம் நெடுங்குருதி உருப்பசி யாமம் துயில் அதுவும் நீண்டுகிட்டே போகுது இவரின் கட்டுரை தொகுப்புகள் விழித்திருப்பவனின் இரவு இலைகளை வியக்கும் மரம் கதாவிலாசம் தேசாந்திரி கேள்விக்குறி துணை எழுத்து ஆதலினால் வாக்கியங்களின் சாலை இவ்வாறு நிறைய தொகுப்புகளை இவர் எழுதியிருக்காரு அது மட்டும் இல்லை திரைப்பட நூல்கள் எழுதியிருக்காங்க குழந்தைகளின் நூல்கள் உலக இலக்கிய பேருரைகள் வரலாறு நாடக தொகுப்பு நேர்காணல் தொகுப்பு மொழிபெயர்ப்புகள் தொகை நூல்கள் ஆங்கிலத்தில் வெளிவந்த நூல்கள்னு அவர் பட்டுக்கு எழுதிட்டே இருந்திருக்காருங்க அப்படி அவர் எழுதி வெளிவந்த தேசாந்திரி உள்ள முதல் கட்டுரையான கடலளவு வெளிச்சம் தான் இன்னைக்கு பார்க்க போறோம் கடலளவு வெளிச்சம் கடவுளை கண்டேன் எதையும் கேட்கவே தோன்றவில்லை அவரும் புன்னகைத்து போய்விட்டார் ஆயினும் மனதினிலே ஒரு நிம்மதி ஆத்மா நாம் உலகம் ஜன்னல் வழியாகத்தான் எனக்கு அறிமுகமானது அப்போது நான் எக்கி நின்றால் மட்டுமே ஜன்னல் தெரியும் வயதில் இருந்தேன் அந்த ஜன்னலின் வெளியே என்ன இருக்கிறது என்று பார்ப்பதற்காக முக்காலியை இழுத்து போட்டு அதன் மீது ஏறி ஜன்னல் கம்பிகளை பிடித்துக்கொள்வேன் வெளியே சதா அலைந்து கொண்டே இருக்கும் வெயிலை பார்ப்பது எனக்கு ரொம்பவும் பிடிக்கும் ஊர் சுற்றும் ஆசை எந்த வயதில் முளைவிடத் துவங்கியது ராமநாதபுரம் மாவட்டத்தில் சிறு கிராமம் ஒன்றில் வளர்ந்த எண்ணெய் உலகின் விஸ்தாரத்தை நோக்கி அலைய செய்தது எது எவரது நிலைலை தொடர்ந்து நான் சென்று கொண்டிருக்கிறேன் என்று எத்தனையோ முறை யோசித்து பார்த்திருக்கிறேன் என் நினைவில் எப்போதும் பசுமை மாறாமல் இருப்பது ஒரு ஜன்னல் மட்டுமே உலகம் என்னோடு அப்படித்தான் உறவு கொள்ள துவங்கியது ஏழு எட்டு வயதிகளில் ஜன்னலை பிடித்தபடி வெளியே பார்த்து கொண்டிருப்பேன் தெருவில் இறங்கி விளையாட பயமாக இருக்கும் ஜன்னலுக்கு அப்பால் ஒரு வேப்ப மரம் இருந்தது அதன் பின்னால் சிறு வீடுகள் இருந்தன அதற்கும் பின்னால் சில தெருக்கள் இருந்தன அதற்கெல்லாம் அப்பால் ஆகாசம் இருந்தது எனக்கும் ஆகாசத்திற்கும் இடையில் ஒரே ஒரு ஜன்னல் மட்டுமே இருப்பது போல் தோன்றும் தண்ணீருக்குள் ஒரு மீன் குஞ்சை விட்டால் அது எத்தனை லாவகமாக சந்தோஷமாகவும் தண்ணீரின் பிரம்மாண்டம் பற்றிய பயமின்றி நீந்தி போகிறதோ அப்படி இந்த ஜன்னல்களை கழற்றி எடுத்துவிட்டால் நானும் காற்றில் மிதந்தபடியே ஆகாசம் வரை செல்லக்கூடும் என்று கற்பனை செய்து கொள்வேன் ஆனால் ஜன்னல்கள் மரத்தால் செய்யப்பட்டவை வளைக்க முடியாத இரும்பு கம்பிகள் குறுக்கே பொருத்தப்பட்டவை ஒரு மக்காச்சோளத்தை கடித்து தின்பது போல இந்த ஜன்னல்களை கடித்து தின்ன முடியாது மரத்திலிருந்து இலை தானே உதிர்ந்து விடுவது போல வீட்டிலிருந்து ஜன்னல்கள் உதிர்ந்து போய்விடாதா என்று கூட யோசித்து கொண்டிருப்பேன் ஆனால் ஜன்னல்கள் இரக்கமற்றவை கண்ணீரால் கரைந்து கொள்ளும் மாயக்கண்ணாடி போன்றிருந்தது வீட்டுக்குள்ளேயே நாலைந்து பசுமாடுகள் கட்டப்பட்டிருக்கும் அளவுக்கு பெரியது எனது வீடு அதில் நான் நின்று பார்க்கும் ஜன்னலைப் போல ஏழு இருந்தன ஒவ்வொரு ஜன்னலுக்கு வெளியேயும் தனித்தனியாக ஆகாசம் இருப்பதாகவே நம்பினேன் ஜன்னல்கள் பகலோடு மிக நெருக்கமாகவும் இரவோடு பகைமை கொண்டும் இருப்பது ஏனென்று அப்போது புரியவில்லை சில நாட்களில் நான் பார்த்து கொண்டிருக்கும் போதே மாலை வெயில் அடங்கி குபுகுபுக் என்று குமிழ் விடுவது போல் இருட்டு கசிந்து பெருகத் தொடங்கும் என் கண்முன் இருந்த வேம்பை வீடுகளை தெருக்களை இருட்டு தன் பற்களால் மென்று தின்றுவிடுவது போல யாவும் மறைந்து போய்விடும் இருட்டுக்குள் கண்களால் விட்டபடியே உலகம் எங்கே இருக்கிறது என்று தேடிக்கொண்டிருப்பேன் இருட்டை உற்று பார்த்தால் அது உன்னை பிடித்து கொள்ளும் என்று வீட்டில் இருந்தவர்கள் பயமுறுத்தி ஜன்னல்களை மூடுவார்கள் வீடு அப்போது ஒரு தீப்பெட்டி போலவும் நாங்கள் அதற்குள் பதுங்கியிருக்கும் தீக்குச்சிகளைப் போலவும் இருப்போம் இரவில் உலகம் என்னவாகிறது இருட்டுக்கு எத்தனை கண்கள் இருக்கின்றன எப்படி கரைந்து போய்விட்டது பகல் இப்படி பதிலற்ற கேள்விகளுடன் இருந்த பாலியத்தில் இருட்டை போலவே மொத்த உலகையும் தின்று தீர்த்துவிட வேண்டும் என்ற பேராசை எழத்துவங்கியது நடைபயிலும் வயதிலிருந்து என் விருப்பத்திற்குரியதாக இருக்கிறது வெயில் அது வெயில் என்று தெரியாமலே தரையில் ஊறும் வெளிச்சத்தை நாக்கால் நக்கி குடித்துவிட முயன்றிருக்கிறேன் சில நாட்கள் படிக்கலில் நின்று காணும்போது வெயில் தன் அகன்ற சிறகுகளை விரித்து தெருவில் நடனமாடுவது போல் இருக்கும் சப்தமில்லாமல் அது சுவரில் ஏறுவதும் வீட்டின் சமையலறை வரை நடந்து திரிவதும் அதிசயமானதாகத்தான் தோன்றும் வெயில் என் முதல் தோழன் பள்ளி நாட்களில் வெயிலின் தோளில் கை போட்டபடியே தெருவிலும் தட்டான்கள் கிரங்கிக் கிடக்கும் தும்பை பூத்த வெளிகளிலும் சுற்றி அலைந்திருக்கிறேன் அப்போது உலகம் ஒரு எலுமிச்ச பழத்தைப் போல எந்த பக்கம் இருந்தும் ஒரே வாசனையாக நுகரக்கூடியதாக இருந்தது வெயில் எனக்கு கற்றுக் கொடுத்ததெல்லாம் தன் இயல்பில் அலைந்து திரிவதுதான் வெயில் கரைகளற்ற ஒரு நதி போல எல்லா திசைகளிலும் பாய்ந்தோடி கொண்டிருக்கும் சில நேரங்களில் பூனையைப் போல மெல்ல ஜன்னல் வழியே எட்டி பார்க்கும் வீட்டின் ஓடுகள் வெயிலை குடித்து முறுக்கேறி சப்தமிடும்போது வெயிலின் சிரிப்பை கேட்க முடியும் தெருவில் ஓடும் நாயின் முதுகில் கூட வெயில் தத்தியோடுவதை பார்த்திருக்கிறேன் தண்ணீரில் சமையல் பாத்திரங்களில் என யாவிலும் வெயிலின் ரேகைகள் படிந்திருப்பதை கண்டிருக்கிறேன் வெயில் என் உச்சந்தலையில் இறங்கி கால் பெருவிரல் நகம் வரை என்னை பீடித்திருக்கிறது உடலின் வெயில் வரைந்த சித்திரங்கள் ஒருபோதும் அழியாதவை ஆரம்ப பள்ளியில் முதன் முதலாக சுற்றுலா அழைத்து போயிருந்தார்கள் கன்னியாகுமரி கடற்கரையில் விடியாத இரவில் பாதி தூக்கமும் விழிப்புமாக நடந்து போனேன் அலைகளின் சப்தம் கேட்டதேயன்றி கடல் தெரியவில்லை இருட்டு கடலை இருந்தது கிழக்கே வெகு தொலைவில் இருந்த வெளிச்சம் பீரிட துவங்கியது அளவு தெரிந்த சூரியன் பார்த்து கொண்டிருக்கும் போதே பருத்து விரிந்து ஆவேசத்துடன் கடலை கிழித்துக்கொண்டு வானத்துக்கு ஏறி வீரியமிக்க கால்களால் ஓங்கி மிதித்தபடியே வானில் நடக்கத் துவங்கிய போது பகல் வந்துவிட்டது பகல் வந்துவிட்டது என்று கத்தினேன் கடலளவு வெளிச்சம் விரிந்து கொண்டிருந்த போது அப்போதுதான் வெயில் கடலை விடவும் விசாலமானது என்று நிஜம் புரிய துவங்கியது வெளிச்சம் உலகின் கடைக்கோடி குத்து வரை பரவி நீண்டது இருளின் சுவடே இல்லை துடைத்து வைத்த கண்ணாடி போல உலகம் பளியென தெரிந்தது சூரியனோடு உறவு கொள்வது எளிதானதில்லை சூரியன் நம் தலைக்கு மேலாக செல்லும் ஒரு விண்கோள் பரவசமூட்டும் பொருள் வேறு என்ன இருக்கிறது உலகில் சூரியனை நேர்கொள்வது எளிதான நாம் ஒரு தாவரமாக இருந்து பார்த்தால் மட்டுமே வெளிச்சத்தின் ருசியை அறிந்து கொள்ள முடியும் வெயில் எங்கே செல்கிறது என துவங்கிய கேள்விதான் என் பயணங்களுக்கெல்லாம் முதல் புள்ளியாக இருந்தது மிக அதிசயமானதொரு நாளை போல் நினைவில் தேங்கியுள்ளது கரடியை கூட்டிக் கொண்டு ஒருவன் வந்து நின்ற பகல் அப்போது எனக்கு பத்து வயதிருக்கும் கரடியை கூட்டி வந்தவன் மெல்லிதிருந்தான் அவனோடு இருந்த கரடிக்கு உடல் முழுவதும் மயிர் அடர்ந்திருந்தது கரடியின் கண்கள் பழுப்பாக இருந்தன அக்கண்களுக்குள் கரடி வாழ்ந்த காடு ஒளிந்து கொண்டிருப்பது போல் இருந்தது கரடிக்காரன் தெரு தெருவாக கரடியை கூட்டிச் சென்று வித்தை காட்டினான் கரடியின் வலது கையில் ஒரு கடிகாரம் கட்டப்பட்டிருந்ததை சிறுவர்கள் வியப்போடு பார்த்து கொண்டிருந்தனர் கரடி என் வீட்டின் வாசலில் வந்து நிற்கும் என்று நான் கனவிலும் யோசித்தது கிடையாது ஆனால் அன்று கரடி தன் இரண்டு கால்களை தூக்கி வணக்கம் சொன்னபடியே வாசலில் நின்றிருந்தது கரடிக்காரன் தான் மலபாரில் இருந்து நடந்தே வருவதாக சொன்னான் அம்மா ஒரு தட்டில் சாதம் கொண்டு வந்து அவனிடம் நீட்டியபோது கரடிக்கும் சாப்பிட ஏதாவது தர வேண்டும் என்றான் நான் உள்ளே ஓடி ஒரு வெள்ளரிக்காயை கொண்டு வந்து நீட்டினேன் கரடி வாங்க மறுத்தது என்னை முறைத்து பார்த்தது கரடி சாப்பிடுவதற்காக தேன் வாங்க காசு கேட்டான் கரடிக்காரன் அம்மா வீட்டில் காசு இல்லை என்ற போதும் அவன் விடாமல் காசு கேட்டுக்கொண்டே இருந்தான் வீட்டின் வாசலில் அதுவரை படுத்து கிடந்த நாய் தலையை சிலுப்பியபடியே கரடியை பார்த்து குறைக்கலாமா வேண்டாமா என்று யோசித்து கொண்டிருந்தது கரடிக்கு இல்லை என்று விரட்டிய போது கரடிக்காரன் சோர்ந்து போன முகத்துடன் தனக்கு ஒரு பழைய செருப்பு வேண்டும் என்று கேட்டான் டயர் செருப்பு ஒன்றை எடுத்து தந்தார்கள் அவன் தான் மதுரைக்கு போவதாக சொல்லியபடியே கரடியை கூட்டிக் கொண்டு நடந்தான் சாப்பிட எதுவும் கிடைக்காத ரோஷத்தில் கரடி அதன் பிறகு எந்த வித்தையும் செய்ய மறுத்து தன் ரோஷம் தீராமல் தெருவில் நடந்து போனது இந்த கரடிக்காரனோடு கூடவே நடந்து போய்விட முடியாதா என்ற ஏக்கத்துடன் அவன் பின்னாடியே நடந்து போனேன் அவன் திரும்பி பார்த்து வீட்டுக்கு போ என்று திட்டியபடியே நடந்தான் கரடி கண்களிலிருந்து மறைய மறைய வேதனையாகவும் ஏக்கமாகவும் இருந்தது ஒருநாள் நானும் இவனைப் போல கரடியை கூட்டிக் கொண்டு நடந்தே அலைவேன் என்று நானே சொல்லிக்கொண்டேன் வயதும் ஆசையும் வளர வளர கால்கள் வீட்டில் இருப்பு கொள்ள மறுத்தன ஆண்டின் வெவ்வேறு காலங்களில் ஊருக்குள் வந்து போகும் பரதேசிகளும் மாட்டு தரகர்களும் நாட்டு மருந்து விற்பவர்களும் ஏலம் போடுபவர்களும் உப்பு வியாபாரிகளும் பாவை கூத்துக்காரர்களும் ஊர்விட்டு ஊர் செல்வதை நியாயப்படுத்தி கொண்டே இருந்தார்கள் மரத்தை தரைமேல் வீழ்த்தும் நிழலைப் போல வீட்டின் கட்டுப்பாடுகளை என் காலடியில் வீழ்த்திவிட்டு வெளியேறி சென்றுவிட முடியும் என்று நம்பினேன் உறக்கத்தின் போதே ஒரு பட்டாம்பூச்சி என்னை தன் கால்களால் தூக்கிக் கொண்டு போய் ஏதாவது ஒரு மலையின் மீதோ பாலைவனத்தின் மீதோ போட்டுவிடாதா என்று கனவு காணத் துவங்கினேன் நடுநிலை பள்ளி முடிப்பதற்குள் உலகின் கதவுகள் திறந்து கொண்டு விட்டன இருந்த கிராமங்களில் தனியே சுற்றி அலைய தொடங்கினேன் வெயிலோடு கொண்ட ஸ்நேகம் என்னை அலைந்து திரிய செய்தது இன்று ஏதேதோ இடங்களில் சுற்றியலைந்து நான் கண்டு கொண்ட ஒரே உண்மை உலகம் முழுவதும் வீடுகள் இருக்கின்றன எல்லா வீடுகளிலும் ஜன்னல்கள் இருக்கின்றன எல்லா ஜன்னல்களுக்கு பின்னாலும் ஒரு சிறுவனோ சிறுமியோ உலகை வியப்பு கலையாமல் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் என்பதுதான் இவ்வாறு இந்த கட்டுரையை நிறைவு செய்து தனக்கு வெயில் மேல் இருக்கும் காதலையும் பயணத்தின் மீது கொண்ட ஆசையையும் உலகம் சுற்றும் வாலிபராக சுற்ற வேண்டும் என்ற அவரது ஆசையை எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வெளிப்படுத்தியுள்ளார் அடுத்த பதிவில் சாரநாத்தில் ஒரு நாள் என்னும் கட்டுரை பதிவைதான் நாம் பார்க்கவிருக்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது பாக்கியா வெங்கடேசன்